நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் வெப் நியூஸ் ஆன்லைன் டிவி. சார், இப்போ பசங்க வந்து இப்போ என்ன இதுக்கோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங் பேசிக் வந்து இப்போ நாங்கள் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெயின் வந்து பசங்களுக்கு வந்து ஃபுட் ஒர்க் தான் மெயின் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபுட் ஒர்க்கு வச்சு கம்பேர் இது பண்ணி தான் வந்து வந்து உங்களுக்கு ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது. இவங்க வந்து இப்போ சைட்வேஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் நீங்கள் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரண்ட்டு ஷேடோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஷேடோஸ், த்ரீ ஸ்டெப் ஷேடோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ த்ரீ ஸ்டெப் ஷேடோஸ் அவங்க வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுட் ஒர்க் அவங்க எப்படி பண்ணிட்டுருக்குறாங்கன்ட்டு. இப்போ வந்து அவங்க பசங்க பண்ணிட்டுருக்கிறது வந்து பேசிக் ஒன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து ஃபுட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது பேர் வந்து லிஃப்டிங் ஆக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட், அவங்களோட லெக் மூவ்மெண்ட். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி பேசிக்கில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த த்ரீ ஸ்டெப்ஸ், அதே த்ரீ ஸ்டெப்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணி அவங்க வந்து லிஃப்டிங் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பேசிக்கில் இருந்துட்டு இதில் வரும்போது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு, எப்படி வந்து அவங்க வந்து ராக்கெட் பொசிஷன் எப்படி பிடிக்கணும், ஹோல்ட் பண்ணணும், அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டூ லெவல்ஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, பேசிக்கும் பேசிக் ஒன்னும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் ஒர்க் பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து லிஃப்டிங் ஆக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் இருந்து உங்களுக்கு வந்து டாஸ் பண்ணுறதும் ஃப்ரண்ட்டில் வந்து லிஃப்டிங்கும், ஸோ இந்த ரெண்டுத்துமே இதில் வந்து கம்பைன் ஆகிட்டு வரும் உங்களுக்கு. இது தேர்ட் லெவல் இது. ஒரு ஒரு ஸ்டேஜும் பசங்க மூவ் பண்ணும் போது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கோச்சஸ், ஒருத்தர் ஒரு ஒரு கோட்டுக்கும் ஒரு ஒரு கோச்சஸ் இருக்கிறாங்க இங்கே.
ஆதம்பாக்கம் மடிப்பாக்கம் நங்கநல்லூர் தில்லைகங்கா நகர் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நீங்கள் வந்து காலையிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு டூ வீலரில் பசங்களை கூட்டிகிட்டு நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானம் சைதாப்பேட்டை அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் இந்த மாதிரி கோச்சி டென்னிஸ் கோச்சி விளையாட உங்களுடைய அருகிலே உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே மரியாதைக்குரிய சமூக சேவகர் தொண்டர் மரியாதைக்குரிய லக்ஷ்மி காட்டன் அவர்கள் ஜெய் கஸ்தூரி அரங்கநாதன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு அமைப்பை தில்லை கங்கா நகரிலே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இது வந்து குறைஞ்சி 3 மாதத்துக்கு மேலே அது நடக்குது. இங்கே வந்து காலையில் மார்னிங் வந்து செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 to காலங்காட்டால 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜென்ஸுகளுக்கு ஒரு 40 பேர் இப்போ விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா 10 to 12 எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸு, காலையில் வேலைலாம் முடிச்சுட்டு பசங்களை வீட்டுக்காரெல்லாம் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக 10 to 12 லேடிஸுக்காக இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸை வச்சிட்ருக்கார் பேட்மிண்டன் கோச்சை. அதே மாதிரி ஈவினிங் பசங்க பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாம் ஈவினிங்காக அது அவங்க பசங்க வந்து விளையாடுவதற்காக எக்ஸ்க்ளூசிவ் பசங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்காக ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கண்டினியூஸாக இந்த டென்னிஸ் கோர்ட்டை வச்சுருக்காங்க. டென்னிஸ் கோர்ட்டை பற்றி நீங்கள் போக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி எப்படி கோச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் அவர் சார்ஜ் பண்ணது ஒரு சமூக அமைப்போடு தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. வெறும் 1500 ரூபாய்க்கு மாதம் 1500 ரூபா அவரை நாங்கள் கேட்டோம், என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்களோ கட்டுப்படி ஆகுமா நான் கேட்டுக்கிறது. நான் வந்து சமூக பணிக்காக பசங்களை விளையாடணும் செய்யணும் ஊக்கப்படுத்தணும் சமூகத்தோடு செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காரு. இருந்தாலும் மே மாதம் ஜூன் மாதத்தில் பசங்களுக்கு லீவ் விடும்போதே ஒரு 10-15 பேர் தான் வராங்க. அதே மாதிரி இங்கே தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஜிம்மு ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஜிம்மு லேடிஸுக்கு மார்னிங் 10 to 12 ஜென்ஸுக்கு காலில் 5 to 9 இவருடைய பணி மேலும் மேலும் வளர வேண்டும். இவருடைய அனைவரும் இந்த அருமையான ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேர்ந்து அருமையான ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேர்ந்து எல்லோரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என பணியன்போடு ராஜ் வெப் டிவி சார்பாக பணியன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஹலோ, என்னோடய சன் பேர் வந்து கண்ணன், 5 இயர்ஸ் ஆகுது. ஜேகே அகாடமி வந்து ஆக்சுவலாக 5 இயர்ஸ் ஆனோடனே எதுலையாச்சும் எக்ஸ்ட்ரா கோச்சிங்க்காக அவனோட ஸ்போர்ட்ஸ் லெவலுக்காக நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஜேகே அகாடமி வந்து பெஸ்ட்டாக இப்போ இருக்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் இதில் வந்து சேர்த்தோம். ஆக்சுவலாக கோச்சஸ்க்கு நல்லா இருக்காங்க, சுரேஷ் கோச், கணேஷ் கோச், ஆக்சுவல் எல்லாம் நல்லாயிருக்கு. ஒர்க் அவுட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதும் நல்லாயிருக்கு. அவன் இங்கே கிளாஸ் சேர்த்ததுலேருந்து எனர்ஜெட்டிக்காகவே இருக்கலாம், நல்லாமே நேச்சுரலாக படிப்பும் நல்லாயிருக்கு. அவனோட டல்னஸ் போய் கொஞ்சம் நல்லா இன்னும் பிரிஸ்காக இருக்கான், அவ்வளோதான். ஓகே, நல்லாயிருக்கு. என்னோடய பேர் வந்து ஐஸ்வர்யா, என் பொண்ணு 6 இயர்ஸ் ஓல்டு. அவங்க பேர் வந்து பிரிஷா ஸ்ரீ. கிரேட் 1 படிக்கிறாங்க ஹிந்துஸ்தான் ஸ்கூலில். இங்கே தான் 28th Street தான் எங்களோட வீடு. நங்கநல்லூர் பக்கத்து தெரு தான் என்னோடய வீடு. தினமும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்துட்டே இருப்பேன். நிறையா பேர் இங்கே இருக்காங்க. ஜேகே அகாடமி பற்றி நிறையா பேர்ட்டையும் கேட்டிருக்கேன், ரொம்ப பெஸ்ட்டாக சொன்னாங்க. இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சரின்னு ஷெட்டிலில் போட்டேன். முன்னாடி ரொம்பவே டல்லாக இருப்பாங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே. இப்போ அவங்களே எனர்ஜெட்டிக்காக, இல்லைம்மா கிளாஸ் போகணும், போகலாம்மா, லீவ் போடக்கூடாது, கரெக்டாக டைமுக்கு போகணுமா அப்படிம்பாங்க. அவங்களே போயிட்டு வந்துட்டு அழகாக அவங்களோட இதுவும் ரொட்டீன் ஆகிடுது, நல்லாவும் இருக்குது, கோச்சிங்கும் நல்லாயிருக்கு, சாரும் ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம் ரொம்ப கேர்ள்ஸ்க்கெலாம். நல்லா டிசிப்ளினாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ, நான் வந்து 1 இயர் இந்த கிளாஸ்க்கு வரேன். கோச்செலாம் நல்லா இருக்காங்க, நல்லா சொல்லித்தராங்க. நான் இந்த போகிறதுக்கு நல்லா இருக்கேன். கொஞ்ச நாள் நான் ஆப்ஷன்குள்ளே கொஞ்ச நாள் நான் வருவேன், அந்த மாதிரியாக நான் பண்ணுவேன். டோர்னமெண்ட் விளையாடுவேன் நாளைக்கு. ஐ ஃபீல் வெரி பிளஸ்ஸாக இருக்கேன். நியூஸின் சிறப்பு பார்வை இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.